நிறைய படம் பண்ணிட்டீங்க சார். ஆமாம் சார், படத்தில் படம் நடிக்கும் போது இந்த படம் இந்த கேரக்டர் சூப்பர் கேரக்டர். அது என்ன முடிஸ்கான் தான் சொல்ல முடியும், முண்டாஸ் புட்டி தான். அது அதுக்கு ஏன் கேரக்டருக்கு ரீப்ளேஸ் பண்ண என்னாலே முடியாது அப்படின்ற ஒரு இது தான். ஏன்னா அது ஒரு மனநிறைவான ஒரு கேரக்டர், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். இல்லை அது இயக்குனர்கள் தான், நான் எங்கே செலக்ட் பண்ணுறேன், அவங்க இயக்குனர்கள் வந்து இதுக்கு இவன் தகுதியானவன் அப்படின்றத கூப்பிட்றாங்க. அது அமையுது, அது தன்னாலே அமையுது. அது இயக்குனர்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும், நானாக செலக்ட் பண்ணுறதில்ல. இயக்குனர்கள் இந்த கேரக்டர் அப்படின்றத கூப்பிட்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசிக்கிறோம். ஒரு படத்தில் நடிக்கும் போது அந்த கேரக்டர் எப்படி உள்வாங்கி அந்த கேரக்டராக மாறிடுங்க, ஆக்சுவலாக எல்லா படத்தையும் அதான். ஆமாம் ஆமாம், கொண்டு வரீங்க ஆக்சுவலாக நிறைய படம், ஒரே சமயம் நிறைய படம் பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாம் ஆமாம், ஆ ஆ, நாலஞ்சு படம் அஞ்சாறு படம் பண்ணிட்டுருக்கீங்க. ஒவ்வொரு படத்தையும் எப்படி அந்த கேரக்டரைசேஷன் வந்து உள்வாங்க? இல்லை அதுதான், அது உள்வாங்கிறத தாண்டி வந்து மேக்ஸிமம் இயக்குநர்கள் அதை சொல்லிடுவாங்க. அது அதை நம்ம வந்து நம்ம பார்த்த மனிதர்கள், நம்ம பழகினவங்க, நம்ம பார்த்த சினிமா, அதுலேருந்து அங்கங்கே சுட்டுக்கிறது, அதை அப்படியே கேரக்டராக மாறுறதில்ல. இந்த மாதிரி பார்க்குற மனிதர்களை அங்கங்கே ரெண்டு ரெண்டு இது அப்படியே சுட்டுக்கிறது தான். அது இன்னொன்று என்ன அப்படின்னா, இயக்குநர்கள் வந்து அது வேலை வாங்குவாங்க, எனக்கு இது வேணும் இது வேணும் அப்படின்ற தருணத்தில் வந்து அது நமக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி தான் உள்வாங்கிறது, உள்வாங்கிறதுல அங்கங்கே எடுக்கிறது. அதான் இப்போ ஒரு கேரக்டர் பண்ண போதும் அந்த அந்த கேரக்டரில் இது பண்ணியிருப்பாங்க, அது மாதிரி ஏதாவது யோசனை? ஆமாம், அது கண்டிப்பாக எனக்கு ஓடும், இந்த மாதிரி படம் இப்படி பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அது நம்ம உடல் மொழியாக பண்ணுறப்ப வேறு மாதிரி இருக்கும், அந்த இதெல்லாம் இருக்குது. நான் அப்படிலாம் உண்மையிலே திருடியிருக்கேன், ஆனால் அந்த அவங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி பார்த்து அந்த சீன்ஸை நான் திருடி நான் பண்ணும்போது எனக்கு உடல் மொழி வேறையாக இருக்கும். அது இப்போ என்னென்ன படங்கள் பண்ணுங்க? இப்போ வந்து பார்த்திங்கன்னா காடப்புறா கலைக்குழு, அப்புறம் வந்து விக்ரம் சார், விக்ரமன் சார் பையன் ஹீரோவாக பண்ணுறாரு, சரத்குமார் சார் ஒரு லீட் ரோல் பண்ணுறாரு, அந்த படத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கேன். கே எஸ் ரவிக்குமார் சார் ப்ரொடக்ஷனில் அது பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முண்டாஸ்பட்டி டைரக்டர் அடுத்து விஷ்ணு விசால் சாரை வச்சு பண்ணுறாரு. ஆமாம் ஆமாம், அதுலேயும் சொல்லியிருக்காரு, இன்னும் அது இன்னும் ஷூட்டிங் போகல. இதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் கன்ஃபார்மான ஒரு படங்கள். அப்புறம் கருணாசன்னை படம் ஒன்று ஷார்ட் பண்ணியிருக்காரு, அதுலேயும் ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி படங்கள் பண்ணியிருக்கேன். அப்புறம் நித்திலன் சார் குரங்கு பொம்மை எடுத்தார் பார்த்திங்களா, அந்த நித்திலன் சார் வந்து விஜய் சேதுபதியை வச்சு, விஜய் சேதுபதி சார் வச்சு பண்ணிகிட்ருக்காரு ஹீரோவாக, அந்த படத்துலையும் நான் நடிக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் அது அந்த பிரமிப்போடு தான் நடித்தேன். அவர் 30 நாளில் நான், 30 நாள் எனக்கு டேட்டு, அதில் நான் ஒரு 20 நாள் 18 நாள் அப்படி நடித்தேன் பிரமிப்போடு தான். டைலாக் பேசுகிறதுனால இப்போ நான் எனக்கு அவருக்கு டைலாக் அப்படின்னாலே 8-7 டேக் என்னால் போகும், டைலாக் பேசவே வர்றது அப்படியே ரோல் அடிக்கும். பிரமிப்போடு தான் நடித்தேன் சாரோட. அது இல்லை, அது அவங்க நினைக்கிற மாதிரி இருந்தால் தான், நம்ம என்ன தான் சான்ஸ் கேட்டாலும் அவங்க ஒரு உருவாக்கம் பண்ணுவாங்க இந்த கேரக்டர் இப்படி தான் அப்படின்ட்டு, அவங்க நினைக்கிறது தான். இப்போ நாமளாக எப்படி அதை டிசைட் பண்ண முடியும்? அவங்களா ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஒரு மாரிமுத்துன்னு ஒரு கேரக்டர் அப்படின்னா இப்படி தான் இருப்பான், தப்பை இங்கே பெய்யுமா உண்டா அப்படி இப்படின்னு நினைக்கும் போது அவங்க நான் வந்து நிற்கலாம் அவங்க கண்ணு முழுக்க அந்த மாதிரி இருக்கலாம். ஆமாம் ஆமாம், வின்னிங்ஸு அதுதான். இது முண்டாஸ்பட்டி ரிலீஸ் ஆன உடனே சார் வந்து அடுத்து இதில் உட்காந்துருந்தார் சார், அப்போ தான் ஆரம்பிக்கிற டைம் அது வந்து பொட்டனேஷனில் இது பண்ணார். அப்போது வந்து ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருந்தார், வர சொல்லி பார்த்தாரு, அண்ணே முண்டாஸ்பட்டி வந்தால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. அப்போ இந்த ஒரு வின்னிங்ஸ் கேரக்டர், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணார், அப்படி அமைஞ்சது தான் அமைஞ்சது தான். ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் வசந்தி அவர்கள் வந்து இவ்வளோ பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.